Welcome back to S3's Happy Cooking. In this video, we will talk about a recipe. Idli chapati ko oru superana side dish recipe tha. Pepper fish curry. எங்கள் வீட்டில் இன்றைக்கி கம்பு இட்லிக்கு இதுதான் சைட் டிஷ். இது எப்படி பண்ணுறது, இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே வர இந்த சேனலோட ஐக்கானை கிளிக் பண்ணி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கறி நீங்கள் எந்த வெரைட்டி ஆஃப் மீனில் வேணாலும் செய்யலாம். நான் இங்கே டிலாப்பியா ஃபிலட் ரெண்டு எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் சீரகம் 1/2 டீஸ்பூன், பச்சை மிளகாய் பொடியான அறுக்குனது 2, பூண்டு 10 பல் பொடியான அறுக்குனது, கருவேப்பிலை, ஆனியன், தக்காளி 3 தக்காளி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், கிரவுண்ட் மசாலா. இந்த ஃப்ரெஷ் மசாலாவோட ரெசிபி இந்த வீடியோவோட எண்ணில் ஆட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். மிளகுத்தூள், சீரகத்தூள், மல்லி இலை அண்ட் லெமன் ஜூஸ். இப்போது இந்த 2 ஃபில்லட்டை சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த கறி பண்ணுறதுக்கு ஒரு பேன் சூடானதும் அதில் 2-3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதில் சீரகம் போட்டுட்டு நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பூண்டையும் பச்சை மிளகாயும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பூண்டோட பச்சை வாசனை போக வரைக்கும் கொஞ்ச நேரம் இதை வதக்கிக்கலாம். பூண்டு நல்லா ஃப்ரை ஆனதும் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். அப்போ தான் அந்த பெப்பர் மசாலா கூட கருவேப்பிலை ஃப்ளேவர் மிக்ஸ் ஆகி ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிடவே. அடுத்து கருவேப்பிலை நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் இங்கே வந்து 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக அதில் லைட்டாக உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கணும். அதுக்கப்புறம் 3 தக்காளியை பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அது கூடயே வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலாஸையும் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். இதுதான் இந்த கறிக்கு நான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துற மசாலா. இந்தளவு ஃபிஷ்ஷுக்கு இந்த மசாலாவோட மெஷர்மெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து நான் இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த இடத்துல 1 கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இங்கே சேர்க்க மறந்துட்டேன், லைட்டாக தான் சேர்த்தேன். இந்த எல்லா மசாலாவையும் சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி விட்டு நான் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கணும். நல்லா இந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போய் மசாலா குக் ஆகி இதுலேருந்து ஆயில் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை வந்து வதக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், மசாலா தக்காளி எல்லாம் நல்லா குக் ஆகி ஆயில் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஃபிஷ்ஷை வந்து சேர்த்துக்கலாம். இந்த ஃபிஷ்ஷை சேர்த்துட்டு லைட்டாக 1 கலர் கலரி விட்டுட்டு இதில் வந்து 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்க்குறோம். இந்த இடத்துல நம்ம ஃப்ளேவருக்காக தான் சேர்க்குறோம். நம்ம அரைச்சிருக்கிற மசாலாலேயே வந்து சீரகமும் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால இந்த இடத்துல 1/2 டீஸ்பூன் சேர்த்தா போதும். அதுக்கப்புறம் காரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பெப்பர் தூள் சேர்த்துட்டு அதை அப்படியே மூடி வச்சுருங்க. 2 மினிட்ஸில் வந்து ஃபிஷ்ஷு வந்து குக் ஆயிரும். 2 மினிட்ஸுக்கு அதிகமாக விடக்கூடாது. இப்போ ஃபிஷ்ஷு நல்லா குக் ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக நம்மளுக்கு புளிப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு லெமன் ஜூஸும் மல்லித்தலையும் சேர்த்து இறக்கிட்டோன்னா நல்லா டேஸ்டியான பெப்பர் ஃபிஷ் மசாலா ரெடி. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.